புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிரான லஞ்ச புகார் மீது விசாரணை நடத்த சிபிஐக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மனிதவள மேம்பாட்டு மையம் சார்பில் பயிற்சி வழங்கப்பட்டதாக போலி ரசீது தயாரித்து 2,25,00,000 ரூபாய் வரை மோசடி செய்ததாக மைய இயக்குநர் ஹரிஹரன் மீது புகார் கூறப்பட்டது. இந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்க பல்கலைக்கழக துணைவேந்தர் குர்மித் சிங்கிற்கு 50,00,000 ரூபாயை ஹரிஹரன் லஞ்சம் கொடுத்ததாகவும் இதுகுறித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய சிபிஐக்கு உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி புகாருக்கு ஆதாரம் உள்ளதாக கூறி வழக்கு பதிந்து விசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவிட்டார். இளம் தொழில் முனைவோரின் கண்டுபிடிப்புகளை உலகமயமாக்குவோம் என வேதாந்தா குழும தலைவர் அனில் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், வருங்கால உலகை இயக்கும் தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளான மின்னாற்றல், சூரிய சக்தி, காற்றாலை ஆற்றல் போன்ற தொழில்நுட்பங்களுக்கு கனிமவளம் என்பது தலையாய தேவை என குறிப்பிட்டுள்ளார். இதன் செயல்பாட்டிற்கு லித்தியம், கோபால்ட், அரிய வகை உலோகங்கள், தாமிரம் மற்றும் பிற தாது தனிமங்களின் தேவை என்ற அவர், ஸ்டார்ட் அப் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் இளம் தலைமுறையினரை ஈடுபடுத்தி அவர்களின் கண்டுபிடிப்புகளை உலகளவில் உள்ள பெரிய கனிம சுரங்க நிறுவனங்களுக்கு விற்று மற்ற நாடுகளை விட முன்னணியில் இருக்க முடியும் என தெரிவித்துள்ளார்.